தரம் பதினொன்று, தவணை ஒன்று, அலகு இரண்டு. தமிழ்மொழியும் இலக்கியமும் நிறுத்தக்குறிகள். தலைப்பு: தமிழ்மொழியும் இலக்கியமும். அலகு: தமிழில் சிறுவர் இலக்கியம். உள்ளடக்கம்: நிறுத்தக் குறியீடுகள். நிறுத்தக்குறி என்றால் என்ன? எழுத்து மூலம் கருத்தை தெளிவாக தெரிவிப்பதற்கு துணையாக நிறுத்தக்குறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பேசும்போது ஒருவர் தமது குரலை தாழ்த்தியும் உயர்த்தியும் தாமதித்தும் நிறுத்தியும் கருத்துக்களை தெளிவாக புகட்ட முடியும். எழுத்தில் இத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கு இக்குறியீடுகள் துணை நிற்கின்றன. சொற்களுக்கு இடையில் இடைவெளி இல்லாமல் பந்தி பிரிக்காமலும் குறியீடுகள் இல்லாமலும் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கும் விடயங்களை வாசித்து கொண்டு செல்கையில் கண்கள் சலிப்படைந்து விடும். கண்களுக்கு ஆறுதல் தரவும் கருத்துற நோக்கவும் சொற்களுக்கு இடையே இடைவெளிகளும் நிறுத்தக்குறிகளும் தவிர்க்க முடியாது வேண்டப்படுகின்றன. எழுதுதல்: எழுத்துக்களுக்கும் சொற்களுக்கும் இடையில் ஏற்ற இடைவெளி எழுத்தை தொடங்க வேண்டிய இடத்தில் தொடங்கி முடித்தலும் உருப்பமைய விட்டு எழுதுதல், நிறுத்தக்குறியீடுகளை ஏற்ற இடத்தில் கையாளுதல் அவசியமாகும். நிறுத்தக்குறிகளின் வகைகள்: ஒன்று, முற்றுப்புள்ளி அல்லது முடிப்பிசைக்குறி. இரண்டு, வினாக்குறி அல்லது வினாவிசைக்குறி. மூன்று, வியப்புக்குறி அல்லது மெய்ப்பாட்டுக்குறி. நான்காவது, காற்புள்ளி அல்லது உறுப்பிசைக்குறி. ஐந்து, முக்காற்புள்ளி அல்லது விளக்கிசைக்குறி. ஆறாவது, அரைப்புள்ளி அல்லது தொடரிசைக்குறி. ஏழாவது, சிறுகோடு அல்லது விட்டிசைக்குறி. எட்டாவது, தனிநிலை தொடர். ஒன்பதாவது, அடைப்புக்குறி. பத்தாவது, மேற்கோட்குறி அல்லது அனுவாதக்குறி. முதலில் நிறுத்தக்குறியீடுகள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களை அறிந்து கொள்ளல் வேண்டும். முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள்: கூற்று வாக்கியம், வியங்கோள் வாக்கியம், ஏவல் வாக்கியம் ஆகியவற்றின் இறுதியிலும் பயன்படுத்தப்படும். ஒரு விடயத்தை சுருக்கமாக கூறும் போது, கடிதத்தின் முகவரி இறுதியிலும் திகதி இறுதியிலும். வினாக்குறி அல்லது வினாவிசைக்குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள்: நேர்கூற்று வாக்கியங்களின் இறுதியில், அயற்கூற்று வினா வாக்கியங்களின் இறுதியில் வினாக்குறி வராது. ஐயத்துக்கிடமான யாதேனும் ஒரு கூற்றின் பின் அடைப்புக்குறிக்குள் இடம்பெறும். வியப்புக்குறி அல்லது மெய்ப்பாட்டுக்குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள்: பல்வேறு விதமான மன உணர்ச்சிகளை வெளிக்காட்ட இக்குறி பயன்படுத்தப்படுகிறது. புதுமை, கோபம், மகிழ்ச்சி
இரக்கம், துக்கம், வெறுப்பு, பயம், விருப்பம், நோவு, துன்பம், அருவருப்பு போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற இடைச்சொற்கள், சொற்றொடர்கள், வாக்கியங்கள் ஆகியவற்றின் பின்னர் காற்புள்ளி அல்லது உருப்பிசை குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். வாக்கியத்தின் எழுவாய் நெடுந்தொடராக இருப்பினும், பயனிலைக்கு தொலைவில் இருப்பினும் அந்த எழுவாய்க்கு பின் பயன்படுத்தப்படும். வாக்கியங்களிலே விளக்கத்திற்காக வரும் இடை பிற வைப்பை பிரித்து காட்டுவதற்கு காற்புள்ளி முன்னும் பின்னும் இடம்பெறும். தொடராக வருகின்ற சொற்களையும் துணை வாக்கியங்களையும் பொருள் விளங்கும் வண்ணம் தனித்தனியாக பிரித்து காட்டுவதற்கு பயன்படும். ஒருவரை அல்லது ஒன்றை விழித்து கூறுமிடத்து விழிப்பெயரை அடுத்து காற்புள்ளி இடப்படும். வாக்கிய இணைப்பிடை சொற்களை அடுத்து இடம்பெறும். ஒருவரின் கூற்று வாக்கியங்களை அப்படியே எழுதும் போது கூற்றுக்கு முன் இடப்படும். ஆம் இல்லை என்ற சொற்களோடு வாக்கியம் ஆரம்பிக்கும் போது காற்புள்ளி இடப்படும். கடிதம் எழுதும் போது விழிப்புக்கு பின்னும் ஒப்பமிட முன்னும் முகவரி எழுதும் போது பெயர் முகவரி ஆகியவற்றின் பின்னும் காற்புள்ளி இடப்படும். முக்காற்புள்ளி அல்லது விளக்கிசைக்குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். பிரதான கூற்றுக்கு பின்னே வரும் கூற்று அதன் விளக்கமாக அமையும் இடத்து முக்காற்புள்ளி இடப்படும். ஒரு பட்டியலை அறிவிப்பதற்கு முன்னர் முக்காற்புள்ளி இடப்படும். அவையாவன உதாரணமாக வருமாறு போன்ற தொடர்களுக்கு பின்னாலும் முக்காற்புள்ளி இடப்படும். நீளமான மேற்கோட் பகுதியொன்றை அறிமுகம் செய்வதற்கு முக்காற்புள்ளி இடப்படும். அரைப்புள்ளி அல்லது தொடரிசைக்குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். ஓரெழுவாய் பல பயனிலைகளை கொண்டமையும் போது ஒவ்வொரு பயனிலையின் பின்னும் அரைப்புள்ளி பயன்படுத்தப்படும். உட்தொடர்கள் இணைப்பதற்கு அரைப்புள்ளி பயன்படுத்தப்படும். சிறுகோடு அல்லது விட்டிசைக்குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். திடீரென கருத்து மாற்றத்தை காட்டுவதற்கு விட்டிசைக்குறி பயன்படுத்தப்படும். வேறு வேறாக கூட்டப்பட்ட பொருள்களை தொகுத்து கூறுவதற்கு விட்டிசைக்குறி பயன்படுத்தப்படும். சொற்சுருக்கத்தின் போது இக்குறி பயன்படுத்தப்படும். தனிநிலை தொடர் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். தயங்கி தயங்கி பேசுவதை காட்டல், உணர்ச்சி குழப்பத்தை காட்டுவதற்கு. அடைப்புக்குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். சான்றாதாரம், வரை இலக்கணம், விளக்கம், மொழிபெயர்ப்பு போன்றவற்றுக்கு. மேற்கோட்குறி அல்லது அனுவாதக்குறி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். ஒருவருடைய கூற்றை அப்படியே மேற்கொண்டு எடுத்தாலும் போது மேற்கோட்குறி பயன்படுத்தப்படும். புத்தகம், சஞ்சிகை, கட்டுரை முதலியனவற்றை
பியல் சுட்டி குறிப்பிடும் போது.